வணக்கம் விவர்ஸ். பிக் பாஸ் சீசன் 2 பிக் பாஸ் வீட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சு தற்போது ஓய்வு நிலைக்கு வந்துள்ளது. நேத்து நடந்த பிக் பாஸ் வீட்ல ஐஸ்வர்யாவை பொன்னம்பலம் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுறாரு. இதனால கோபம் அடைந்த ஐஸ்வர்யா பிக் பாஸ் கத்திக்கிட்டு போறாங்க. பிறகு பிக் பாஸ் கிட்ட பேசுறாங்க, பிக் பாஸ் இந்த டாஸ்க் எனக்கு வேணாம், என்னால முடியல, பிளீஸ் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. பிக் பாஸ் ஐஸ்வர்யா கிட்ட நீங்க கொஞ்சம் சால்வ் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் பிறகு இந்த டாஸ்கை முடிக்கிறாரு பிக் பாஸ். இதை முடித்தவுடன் சக போட்டியாளர்கள் அனைவரும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது வைஷ்ணவி அட்வைஸ் பண்றாங்க, மகத் யாஷிகா நீங்க பண்றது சரியில்லை, நீங்க பண்ற அசிங்கத்தால உங்களுக்கு வெளியில எந்த மரியாதையும் இருக்காது, நீங்க ஏன் நடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க டிராமாவை நிறுத்துங்க, அப்பதான் நீங்க இந்த போட்டியில ஜெயிக்க முடியும் அப்படின்னு மகத் கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சக போட்டியாளர்கள் எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் பொன்னம்பலம் செய்த தவறுக்காக அவரை தனிமைப்படுத்த சொல்றாங்க. பொன்னம்பலம் தன்னுடைய பெஞ்சு தலைக்காணி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில போய் படுத்துட்டு யோகா பண்றாரு. சக போட்டியாளர்கள் எல்லாம் ஜனனி வைஷ்ணவி கிட்ட கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு. வைஷ்ணவி அதுக்கு, இது ஒண்ணு அவ்வளவு பெரிய தண்டனை இல்ல, அவர் பண்ண வேலைக்கு சின்ன தண்டனை தான் அப்படின்னு வைஷ்ணவி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னம்பல சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, இவர் இப்படி செய்யறது தப்பு அப்படின்னு வைஷ்ணவி சொல்றாங்க. அந்த நேரத்துல மகத்தோ ஷாரிக்கும் வராங்க. அப்போ வைஷ்ணவி, பொன்னம்பல செஞ்சதால நீங்க விட்டுட்டீங்க, இதுவே மகத்தோ ஷாரிக்கும் செஞ்சிருந்தா இந்த வீட்டுல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வைஷ்ணவிக்கு தேவையில்லாத வேலை இது, தன் வேலையை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்களை பத்தி மற்றவர்கிட்ட சொல்றதுல வைஷ்ணவிதான் ஃபர்ஸ்ட். இனி வரும் காலங்களில் பிக் பாஸ் வீட்டில் பெரிய ப்ராப்ளம் வருமா இல்லை சால்வ் ஆகுமான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேஷன் யாராக இருப்பாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுது. ரசிகர்கள் எல்லாம் கேட்கும் ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் வீட்டில் இருக்காரு, அவர் டாஸ்க் மட்டும் கரெக்டாக பண்ணுறாரு, பட் உன்னன் உண்மையாக இருக்காரு, மற்றபடி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் குரல் கொடுக்க மாட்டாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. சில பிரபலங்களும் ட்விட்டரில் பதிவு போட்டுட்டு வராங்க, சதீஷ் ரியோ டேனியல் ஏன் அமைதியாக இருக்காரு, டேனியல் ஜனனி ஏன் எதுவும் கேட்க மாட்டாங்க, ராணி சொல்றதை மட்டும் கேட்டு கேட்டு இருக்காங்களே அப்படின்னு குவெஸ்டின் கேட்குறாங்க. இது போன்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கும், ஸோ அந்த கேள்வி கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.